கும்பகோணம் அருகே நரசிங்கப்பேட்டையில் மாற்றுத்திறனாளி வாலிபரை அரிவாளால் வெட்டி கொன்ற 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா ஆடுதுறை அடுத்த நரசிங்கப்பேட்டை அக்ரஹார தெருவில் வசித்து வரும் மகாலிங்கம் மகன் தனபால் என்கிற ஐயப்பன் கொத்தனாராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 1 மகள் உள்ளார். இவரது 1 கை முழுமையான அளவிலும் இடது கை சற்று குட்டையாகவும் இருக்கும். மாற்றுத்திறனாளியான இவர் நேற்று 7 மணி அளவில் வீட்டில் இருந்து நரசிங்கம்பேட்டை மெயின் ரோடில் உள்ள டீ கடையில் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் வீட்டுக்கு செல்வதற்காக 2-சக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தார். அப்போது அங்கு 1 சக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்டத கும்பல் தனபால் என்கிற ஐயப்பனை சரமாரியாக வெட்டியதோடு கத்தியால் குத்தினர். இதில் நிலை குலைந்த தனபால் என்கிற ஐயப்பன் தனது 2-சக்கர வாகனத்தில் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த சிலர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தனபால் என்கிற ஐயப்பனை கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக், ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவல்துறையினர் கொலை நடந்த இடத்தில் சென்று விசாரணை நடத்தினர். குற்றவாளியை கைது செய்யாமல் பிரேதத்தை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே எனக்கு இது மாதிரி சம்பவம் நடந்தது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி கள்ளச்சாரம் கேட்டினாங்க, அதை போலீஸுக்கு சொன்னப்ப வந்து பிடிச்சிட்டு மெக்கானிக் விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த சம்பவம் நடந்து வெட்டுப்பட்டு 3 வருஷம் ஆகுது. அதே போல் திரும்பியும் அவன் சாரம் எங்கள் காய்ச்சிக்கிட்டே எவ்வளோ பண்ணுறான். இதை வந்து அந்த வெட்டுப்பட்ட தனபால், அவன் பேர் தனபால் தான், அவன் சொன்னதாக போலீஸில் சொன்னதாக சொல்லி நினச்சி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் யார் வெட்டினதுண்ணே? வெட்டினது சுந்தர். சுந்தர் அவங்க கூட்டாளி. இது என்ன என்ன சொல்ல வரீங்கப்பா? அதுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். போராட்டம் இல்லைன்னா போராட்டம் தொடரும்.